நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா த டிஸ்டார்ஷன்லெஸ் லைன். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன். வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷனை நம்ம எப்பவுமே என்னென்னு சொல்லுவோம், நியூ ஈக்குவல் டு ஒமேகா டிவைடட் பை பீட்டான்னு சொல்லுவோம். பீட்டாக்கு ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் என்னென்னு பார்த்தோன்னா ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் எல்சி மைனஸ் ஆர்ஜி ப்ளஸ் ரூட் ஆஃப் ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்ஜி ப்ளஸ் ஆர்சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பீட்டா வந்து டைரக்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். பீட்டா 2b டைரக்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது அப்போ எந்த டேர்ம் வந்து ஈக்குவலாக இருக்குன்னா ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்ஜி ப்ளஸ் ஆர்சி த ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஒமேகா ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ஆர்ஜி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போனா பீட்டா வந்து டைரக்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதாவது ஸ்கொயர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம். இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு எழுதுவோம். அந்த மாதிரி எழுதுனோன்னா இது வந்து என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் மைனஸ் 2rg ஒமேகா ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ஒமேகா பவர் 4 எல் ஸ்கொயர் சி ஸ்கொயர் சிம்லராக ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 2lg ஆர்சி ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணனா ஒமேகா பவர் 4 எல் ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் எல்சி ஆர் ஜி ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர்னு வரும். இப்போ இதில் இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒமேகா ஸ்கொயர்னால் உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பண்ணோன்னா என்ன வரும், மைனஸ் 2rg ஒமேகா ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் எல்ஜி ஆர்சி ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆர் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் இங்கே இருக்குது. அதனால் அதை கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஒமேகா பவர் 4 எல் ஸ்கொயர் சி ஸ்கொயர் இந்த ரெண்டு சைடும் இருக்காதனால இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒமேகா ஸ்கொயர்னால உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடும் பார்த்தோன்னா 2 ஒமேகா ஸ்கொயர் எல்சி ஆர்ஜி இருக்குது. இந்த சைடும் எல்சி ஆர்ஜி 2 ஒமேகா ஸ்கொயர் எல்ஜி ஆர்சின்னு இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன எழுதியிருக்கோன்னா இங்கே பேலன்ஸ் இருக்க ஈக்குவேஷன் பேலன்ஸ் இருக்க டேர்ம் எழுதிருக்கோம். ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சி ஸ்கொயர் இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரைட் சைட் கொண்டு போயிருக்கோம். ரைட் சைட் போகும்போது இந்த மைனஸ் வந்து என்ன ஆயிருனா ப்ளஸ் என்ன ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டு சைடில் வந்து ஒமேகா ஸ்கொயரை காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ இங்கே எடுத்தோன்னா எல் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் வரும் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2rg எல்சி ஒமேகா ஸ்கொயர் இருக்கும். இந்த ஒமேகா ஸ்கொயரும் ஒமேகா ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ எல் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது. இந்த டேர்ம் வந்து இந்த சைட் கொண்டு வரும். அப்போ மைனஸ் 2rg எல்சி ஈக்குவல் டு 0 இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதும். இப்போ எல்ஜி மைனஸ் ஆர்சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 எழுதுகிறோம். இது எப்படி எழுதுனா எல்ஜி மைனஸ் ஆர்சி ஈக்குவல் டு 0 எழுதலாம். அப்போ எல்ஜி ஈக்குவல் டு ஆர்சின்னு கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த எல்லை இந்த சைட் கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு சிஏ இந்த சைட் கொண்டு வரும். அப்போ எல்லை இந்த சைட் போனால் டிவைடில் வரும், சி இந்த சைட் டிவைடில் வரும். அப்போ ஜி டிவைடட் பை சி ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை
எல்லுன்னு வரும். இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் காமாலே யூஸ் பண்ண போகிறோம். ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் காமா ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், காமா ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல் ப்ளஸ் ஜி இன்ட்டு ஜே ஒமேகா சி ப்ளஸ் வராது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலேருந்து எல்லை வெளில எடுக்கிறோம், இதுலேருந்து சிஏ வெளில எடுக்கிறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா எல் எடுத்தோன்னா ஆர் டிவைடட் பை எல் ப்ளஸ் ஜே ஒமேகா, இதுலேருந்து சிஏ வெளில எடுத்தோன்னா சி ஜி டிவைடட் பை சி ப்ளஸ் ஜே ஒமேகான்னு வரும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஆர் பை எல்லுக்கு பதிலாக ஜி பை ஜேசி எழுதலாம், இல்லை ஜி பை ஜேசிக்கு பதிலாக ஆர் டிவைடட் பை எல்லுன்னு எழுதலாம். இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், ஜி பை சிக்கு பதிலாக ஆர் டிவைடட் பை எல்லுன்னு எழுதுகிறோம். ரூட் ஆஃப் எல்சி இது பதிலாக என்ன எழுதுகிறோம், அப்படியே எழுதுகிறோம் ஆர் டிவைடட் பை எல் ஜே ஒமேகா, ஆர் டிவைடட் பை எல் ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு ஜி பை ஜிசிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம், ஆர் டிவைடட் பை எல். அப்போ ஆர் டிவைடட் பை எல் ப்ளஸ் ஜே ஒமேகா. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதில் நம்ம ரூட் போகணுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு டேர்ம் வச்சுக்குவோம். அப்போ பேலன்ஸ் என்ன வரும், ரூட் எல்சி ஆர் டிவைடட் பை எல் ப்ளஸ் ஜே ஒமேகான்னு வரும். இதான் வந்து எதுக்கான வேல்யூ, ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ. இதே பீட்டா வந்து நம்ம இதே மாதிரி ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒமேகா ஸ்கொயர் எல்சி மைனஸ் ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஜி ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி டிவைடட் பை டூன்னு வரும். அப்போ வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து என்ன வரும்னா டூ ரூட் ஆஃப் டூ ஒமேகா ஸ்கொயர் எல்சி டிவைடட் பை டூன்னு வரும். இந்த டூ டூ கேன்சல், ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வரும்னா ஒமேகா வரும். இப்போ ஒமேகா ரூட் எல்சி தான் வந்து பீட்டாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் சிமிலராக இதே மாதிரி நம்ம ப்ரோ வெலாசிட்டி ஃபைன் பண்ணோம்னா நியூ ஈக்குவல் டு ஒமேகா டிவைடட் பை பீட்டா வரும். அப்போ என்ன எழுதும், ஒமேகா டிவைடட் பை ஒமேகா ரூட் எல்சி வரும். அப்போ ஒன் டிவைடட் பை ரூட் எல்சி இதான் வந்து வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஏற்கனவே ஃபைன் பண்ணியிருப்போம், அதே தான் திரும்பவும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா வேல்யூ. ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே ஃபைன் பண்ணால் தான் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இதே ஆல்ஃபா வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த டேர்ம் வந்து இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வருமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்ஜி ப்ளஸ் ஆர்சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே பீட்டாக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான், ஒமேகா ஸ்கொயர் எல்சி ஹோல் ஸ்கொயர். இப்போ சிமிலராக இதுலேயும் அப்போ நம்ம ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும்னா எல்ஜி ஈக்குவல் டு ஆர்சின்னு வரும். அப்போ ஜி டிவைடட் பை சி ஈக்குவல் டு என்ன வரும்னா ஆர் டிவைடட் பை எல்ன்னு வரும். இந்த வேல்யூவை நம்ம ஆல்ஃபாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ என்ன வரும்னு பார்த்தோன்னா ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ரூட் ஆஃப் ஆர்ஜி ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டூ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி, இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆனால் அப்போ ஆர்ஜி ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி டிவைடட் பை டூன்னு இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா 2RG divided by 2 ரூட் இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து ஆர்ஜி வரும், ரூட் ஆஃப் ஆர்ஜி. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா ரூட் ஆஃப் ஆர்ஜி. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதே மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம எதனோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோன்னா கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ். கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ்னால் என்ன சொல்லுவோம்னா இசட் தான். கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் இசட் நாட் வந்து இப்போ நம்ம ஃபைன் பண்ணோம். இசட் நாட் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ரூட் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல் டிவைடட் பை ஜி ப்ளஸ் ஜே ஒமேகா சி. மேலே இருக்க டேர்மில் எல்லாம் வெளில எடுக்க போகிறோம், கீழே இருக்க டேர்மில் வந்து சிஏ வெளில எடுக்க போகிறோம். அப்படி எடுத்தோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் வெளில எடுத்தோன்னா ஆர் டிவைடட் பை எல் ப்ளஸ் ஜே ஒமேகா டிவைடட் பை சி ஜி டிவைடட் பை சி ப்ளஸ்
ஜே ஒமேகா. நமக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஈக்குவேஷனில் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், ஆர் டிவைடட் பை எல் ஈக்குவல் டு ஜி டிவைடட் பை சி அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம வந்து ஆர் டிவைடட் பை எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா ஜி டிவைடட் பை சின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ரூட் ஆஃப் எல் டிவைடட் பை சி ஜி பை சி ப்ளஸ் ஜே ஒமேகா டிவைடட் பை ஜி டிவைடட் பை சி ஜே ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கனால இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் எல் டிவைடட் பை சி. இதான் வந்து கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ்க்கான ஈக்குவேஷன் நம்ம ஃபைன் பண்ணிவிட்டோம் ஃபார் டிஸ்டார்ஷன்லெஸ் லைனுக்கு.